மொழியின் விழி இனத்தின் ஒளி கலையில் முன்னோடி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் கழக கண்மணிகளாம் என் அன்பு உடன்பிறப்புகளே அரசியல் தலைவன் அன்பு உடையா கடைக்கு அஞ்சாறு இலக்கிய புலவன் உயிரினும் மேலாத அன்பு உடன்பிறப்பு என்றும் முதல்வன் கருணாநிதியினுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலும் வர கருணாநிதி நிச்சயமாக. பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி தமிழ் தலைவனின் வரலாறு பவர்ட் பை அனுஸ்டைல் Jensen and Nicholson paints whenever you see colors think of us 3/12/71 அன்று குடியரசு தலைவர் விவி கிரி அவர்கள் இந்தியா முழுவதும் அவசர நிலையை பிரகடனம் செய்தார். பாகிஸ்தான் விமானங்கள் ஸ்ரீநகர் அவந்திப்பூர் அமிர்தசரஸ் பதன்கோட் அம்பாலா ஆக்ரா ஜோத்பூர் ஆகிய நகரங்களின் மீது குண்டுகளை வீசின. இந்திய வீரர்கள் பீரங்கியால் சுட்டு அந்த விமானங்களை விரட்டினர். இந்த செய்தி கேட்டதும் நான் எனது சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை பிடித்து கொண்டு தாயகம் திரும்ப முடிவு செய்தேன். எனக்கு பெரிய வரவேற்பு கொடுப்பதற்கான அறிக்கையினை துணை பொதுச் செயலாளராக இருந்த என்விஎன் அவர்களும் சென்னை மாவட்ட கழக செயலாளராக இருந்த நீலநாராயணன் அவர்களும் செய்திருந்தார்கள். அதனை அறிந்த நான் வாஷிங்டனிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு தமிழக செய்தியேடுகள் மூலம் விடுத்த செய்தியில் இந்தியாவில் தவிர்க்க இயலாத நிலையில் ஏற்பட்டிருக்கிற போர் சூழ்நிலையை இந்திய மக்கள் நெஞ்சுறுதியோடு சமாளிப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்தியாவின் வெற்றிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கட்சி சார்பற்ற முறையில் எல்லாவித தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்க வேண்டுகிறேன். 5ஆம் தேதி சென்னை வந்து சேர்கிறேன். விமான நிலையத்தில் எனக்கு வரவேற்பு நிகழ்ச்சி எதுவும் வேண்டாம் என்றும் யாரும் மாலை முதலியவைகளை அணிவிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்று அறிக்கை விடுத்தேன். அன்று என்னை வரவேற்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு கூட்டம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கண்டன கூட்டமாக மாற்றப்பட்டது. பலிவோடும் பொலிவோடும் கழகம் வளர்ந்து கொண்டிருந்தது. நாட்டு மக்கள் ஏன் பிறநாட்டாரும் நல்லறிஞர் பெருமக்களும் பாராட்டுகிற அளவுக்கு கழக ஆட்சியும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கழகம் நாள்தோறும் புது முறுக்குடன் வீறு கொண்டு எழுவது கண்டு கழகத்தின் துணையோடு மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வரவும் பதவியை நிலைநிறுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு பெற்ற இந்திரா காங்கிரஸ் மூலவர்கள் இனி தமிழக மாநில ஆட்சியில் தாங்கள் ஆதிக்கம் கொள்ள முடியாது என்று கருதி கழகத்தை பிளக்கும் முயற்சிகளில் ஈடுபடத் தொடங்கினர். அப்படி ஒரு விஷ விதையை திருமதி இந்திரா காந்தி அவர்களின் மனதில் தூவியவர் மத்திய அமைச்சர் மோகன் குமாரமங்கலமாகும். கழக ஆதரவால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆன அவர் அப்படி நன்றி தெரிவிக்க ஆரம்பித்தார். இந்திரா காங்கிரஸ் திமுக கழகத்துடன் அதுவரை உறவு கொண்டிருந்த போதிலும் மோகன் குமாரமங்கலம் அவர்களும் சி சுப்பிரமணியம் அவர்களும் மத்திய அமைச்சர்களாக இருந்து கொண்டு தமிழகத்தில் வந்து மாநில அரசை பற்றி விமர்சித்து பேசுவதன் காரணமாகவும் கழக தோழர்கள் மத்தியில் அந்த கட்சியுடன் உறவு கொள்வது பற்றி கருத்து வேறுபாடுகள் தோன்ற ஆரம்பித்தன. அதன் காரணமாக 1972 ஜனவரி 17 தஞ்சையில் கழகத்தின் செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடியது. அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் பிற்போக்கு சக்திகளை முறியடிக்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் அமைந்த முற்போக்கு கட்சிகளின் தேர்தல் உடன்பாடு தேர்தல் வெற்றிக்கு பிறகும் ஏற்றத்தாழ்வற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க ஒன்றுபட்டு பாடுபடுகிறது. எனினும் குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரண்டும் அண்மை காலமாக திமுக கழகத்திற்கு எதிராக கடைபிடிக்கும் போக்கும் மேடை பேச்சுகளும் எழுத்துக்களும் கழகத்தினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இப்பொதுக்குழு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஆளுங்கட்சியான திமுக கழகம் தோழமை கட்சிகளில் ஒன்றாக இருப்பினும் அதன் ஆட்சியின் போக்கு பற்றி கருத்து அறிவிக்கவும் தங்கள் தங்கள் கட்சி கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்படவும் இருக்கின்ற உரிமைகளை இப்பொதுக்குழு ஏற்று வரவேற்கிறது என்றாலும் பிற்போக்கு சக்திகளும்
வன்முறையாளர்களும் வலுப்பெறும் வகையில் ஆளுங்கட்சியான தோழமை கட்சிக்கு எதிராக மேற்குறிப்பிட்ட இரண்டு கட்சிகளும் எடுக்கும் நடவடிக்கைகள் கழகத்தில் எல்லா மட்டத்திலும் கசப்பு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையும் தோழமை உணர்வோடு அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இந்த பொதுக்குழு தெரியப்படுத்திக் கொள்கிறது. இந்த விரும்பத்தகாத நிலை மேலும் நீடிக்கக்கூடாது என இக்குழு கருதுவதோடு தவிர்க்க முடியாத அளவில் இந்த நிலை தொடருமானால் அது பற்றி இறுதி முடிவெடுக்க கழகத் தலைவர் பொதுச் செயலாளர் ஆகியோருக்கு பொதுக்குழு அதிகாரம் அளிக்கிறது. இந்த தீர்மானத்தை மதுரை மேயர் முத்து முன்மொழிய தென்னரசு சிவபெருமாள் ஆகியோர் வழிமொழிந்தனர். அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட தொழிலாளர் பிரச்சனையில் மத்திய அரசின் அமைச்சர் ஒருவர் பாலியல் அரசுடன் எந்தவித தொடர்பும் கொண்டு கலந்து பேசாமல் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு பதிலாக மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பாதிக்கும் வகையில் பேசியதும் நடந்து கொண்டதும் ஆளும் கட்சியும் தேச கட்சியுமாக உள்ள திமுக கழகத்தை அலட்சியப்படுத்தும் போக்காக அமைந்துள்ளதை இப்பொதுக்குழு சுட்டிக்காட்டுவதோடு இதுபோன்ற நிலை இனி ஏற்படாத வண்ணம் பிரதமர் கண்காணிப்பார் என்று நம்புகிறது. இந்த தீர்மானத்தை அரங்கண்ணல் அவர்கள் முன்மொழிய நீலநாராயணன் அவர்களும் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும் வழிமொழிந்தனர். இந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு பிறகு இந்திரா காங்கிரஸ் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பகைக்கவே தொடங்கிவிட்டது என்றே கூறலாம். கழகத்தில் சரிவு ஏற்படுத்த என்ன வழி என்று யோசித்தனர். அமைச்சராக இருந்த ஆதித்தனார் கையில் உள்ள தினத்தந்தியின் பலத்தை குறைத்தால் கழகத்தை பலவீனப்படுத்த முடியுமா என சிந்தித்து அவரிடம் ஊடுருவினர். ஆதித்தனார் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதற்கு பிறகுதான் டெல்லியின் பார்வை நண்பர் எம்ஜிஆர் மீது விழுந்தது. கழகத்திற்கு ஒரு வகையில் பலமானவராகவும் அதே சமயம் சோதனைகளை தாங்க முடியாத பலகீனராகவும் ஒருவர் டெல்லிக்கு தேவைப்பட்டார். அந்த தேவையை நிறைவு செய்யக்கூடியவராக எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்தார். எம்ஜிஆர் அவர்களிடம் டெல்லி வட்டாரம் பரிவுடனும் பயமுறுத்தல் காட்டியும் பழக ஆரம்பித்தது. இந்த செய்திகள் மெல்ல மெல்ல சில ஏடுகளில் கிசு கிசு செய்திகள் என்பார்களே அதுபோல வரவும் தொடங்கிற்று. ஆனால் எம்ஜிஆர் அவர்களின் உள்ளம் ஊசலாட்டத்தில் இருந்தது. திடீரென்று கழகத்திற்கு துரோகம் செய்ய அவருக்கு துணிவில்லை. அதே சமயம் டெல்லிக்காரர்களின் கைப்பாவையாக செயல்படவும் வேண்டியிருந்தது. அந்த ரகசியம் வெளியில் தெரிந்து விடாமல் இருக்க அவர் பொதுக்கூட்டங்களிலும் கழக மாநாடுகளிலும் தன்னை ஒரு தீவிர திமுக வீரராகவும் என்பால் நிறைந்த அன்பு கொண்டவராகவும் காட்டிக்கொண்டு பேசினார். செங்கற்பட்டு மாவட்ட கழக மாநாடு 1972 ஏப்ரல் மாதம் 8-9 ஆகிய நாட்களில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. நண்பர் எஸ் எஸ் தென்னரசு மாநாட்டிற்கு தலைமை தாங்கிட நண்பர் ஆலடி அருணா மாநாட்டினை திறந்து வைத்தார். அந்த மாநாட்டிலே கழக பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் பேசும்போதுதான் கழகத்தை பிளவுபடுத்த எவராலும் முடியாது என்று கூறினார். எம்ஜிஆர் கூறியதாவது, கழகத் தோழர்களுக்கும் கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஆதரவாளர்களுக்கும் நம் மீது பற்றும் பாசமும் கொண்டுள்ள பொதுமக்களுக்கும் நான் இந்த மாநாட்டிலே ஒரு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் நாம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அது அப்படியே சில பத்திரிகைகளில் வராது, பொய்தான் வரும். உண்மையை சொன்னால் அவர்களுக்கு வியாபாரமாகாது. உள்ளத்து பொறாமைக்கு அமைதி ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே அவர்கள் மக்களிடம் பொய்யை பரப்புவதில் முனைந்திருக்கிறார்கள். கழக அரசின் நல்ல திட்டங்களை வரவேற்று எழுதினால் மக்களின் நல்லெண்ணம் நம் பக்கம் விழுந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். 8-4-72 அன்றைய மாலை 7:00 செயற்குழு முடிவதற்கு முன்பே எம்ஜிஆர் வெளியேறிய மர்மம் என்ன என்று செய்தி வெளியிடப்பட்டது. அதில் ஒரு இடத்தில் எம்ஜிஆர் சோர்வாக இருந்தார் என்று எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விமர்சனங்களை மக்கள் நம்பிவிட வேண்டாம். என் மேலும் முதல்வர் கலைஞர் மேலும் நாவலர் மேலும் பற்று வைத்துள்ள தோழர்களே, உங்களுக்கெல்லாம் எங்கள் மேல் சந்தேகம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இதை செய்கிறார்கள். கழகம் பிரிவுபட வேண்டும், கழகத்தில் உள்ளவர்களிடையே பிளவு ஏற்பட வேண்டும் என்கிற நப்பாசையோடு நடத்தப்படுகின்ற அப்படிப்பட்ட ஏடுகளுக்கு கழகத் தோழர்கள் ஆதரவளிக்க கூடாது. எம்ஜிஆர் வராதது ஏன் ஏன் என்கிறார்கள். எம்ஜிஆர் ஒருவரை வைத்து கழகம் வளரவில்லை, வேறு எந்த ஒருவருக்காகவும் கழகம் இல்லை. அப்படி இருப்பதாலேயே தான் அண்ணா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த போதும் கூட கழகம் இருக்கிறது. அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட நமது கழகம் அவருடைய கொள்கையின் மீதும் லட்சியங்களின் மீதும் பற்று வைத்துள்ள லட்சோபலட்ச மக்களை நம்பித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட கழகத்தில் தான் பூசலை உண்டாக்க நினைக்கிறார்கள், பிளவை உண்டாக்க பார்க்கிறார்கள். நடக்குமா? அப்படியே உண்டாக்கினாலும் கூட அதை எங்களுக்குள் தீர்ப்போமே தவிர
அது சந்தைக்கு வராது, எங்களுக்குள் சச்சரவும் வராது. யாரானாலும் சரி, உண்மையை பேச வேண்டும். பொய் நீண்ட நாள் நீடிக்காது. திமுக கழக அரசு சோசியலிசத்தை அடிப்படையாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த செயல்முறையை தடை செய்ய துணைக்கண்ட பேரரசின் மூலம் சிலர் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அப்படி ஆசைப்படுகிறார்கள். எல்லோருக்கும் சரிசமமான உரிமை கொண்ட சமதர்மம் உருவாக வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் கொள்கை. உள்ளன்புடனும் பாசத்துடனும் பண்புணர்ச்சியுடனும் திட்டமிட்டு பணியாற்றி வருகிறது திமுக ஆட்சி. இதன் மீது கொண்ட அச்சம் காரணமாகத்தான் மாற்றார்கள் ஏசி பேச ஆரம்பித்துள்ளார்கள். திமுக ஆட்சியிலே ஊழல் ஊழல் என்று பேசி வருகிறார்கள். பக்தவச்சலனாரே கூட ஊழலை பற்றி பேசுகிறார். இப்படியெல்லாம் சொல்வதன் மூலம் தங்கள் கட்சியை பலப்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் போலும். அது ஒரு காலம் அவர்களுக்கு நிறைவேறப் போவதில்லை. திமுக ஆட்சியில் குறைகள் நடக்கிறது என்றால் அது பற்றி இன்ன குறை நடக்கிறது என்று சொல்லுங்கள். யார் மீது குற்றம் என்று தெளிவாக சொல்லுங்கள். அதற்காக வழக்கு மன்றத்துக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இப்படியெல்லாம் செய்யாமல் சில பத்திரிகைகளை தூண்டிவிட்டு அவற்றிற்கு பணம் கொடுத்து பொய்ப்பிரச்சாரங்கள் செய்ய சொல்வானே, கழகத்துக்குள் பிளவை ஏற்படுத்துவதற்கு இப்படியெல்லாம் வழிகோலலாம் என்று சில குழப்பவாதிகள் நினைக்கிறார்கள். இங்கு குழப்பங்களை ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம். திமுக மக்கள் கட்சி, இது தனிமனித கட்சி அல்ல. அண்ணா அவர்கள் கழகத்தை உருவாக்கினார்கள். கலைஞர் அவர்கள் இதனை கட்டி காத்து வருகிறார்கள். கழகத்தை பிளவுபடுத்த சில நினைக்கிறார்கள். அப்படி நினைப்போரின் நினைப்புக்கு ஒன்று சொல்லிக்கொள்வேன், கழகத்தை பிளவுபடுத்த எவரும் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்கப் போவதும் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு முதலமைச்சர் பொறுப்புக்கு வருவது பற்றி நமது கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் என்று இதுவரை நான் எந்த மேடையிலும் சொல்லவில்லை. இங்கே அதை சொல்லலாம் என்று கருதுகிறேன். முதலமைச்சர் பொறுப்புக்கு நான் வர விரும்பவில்லை, எனக்கு வேண்டாம் என்றுதான் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, தம்பி மாறன் அவர்களையும் அனுப்பி வைத்து தனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று தெரிவித்திடச் சொன்னார். கலைஞரின் துணைவியாரும் இதையே தெரிவித்தார். ஆனால் நாங்கள் தான் அதை மறுத்தோம். ஆகவே கலைஞர் அவர்கள் இந்த பதவியை விரும்பியவர் அல்ல, வேண்டுமென்று கேட்கவும் இல்லை. மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றத்தான் அவர் முதலமைச்சரானார். நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த சுமையை, முதல்வர் பொறுப்பை சுமக்க வைத்தோம். அவர் படங்களுக்கு வசனம் எழுதினால் பல ஆயிரங்களை சம்பாதிக்க முடியும். அதற்கு கூட நேரமில்லாமல் இந்த சுமையை மக்களுக்காக அவர் ஏற்றிருக்கிறார். காஞ்சி மாநாட்டில் இப்படி பேசிய எம்ஜிஆர் அவர்களே கழகத்தை பிளக்கும் கருவியாக மாறினார். அந்த மாற்றம் பகிரங்கமாக வெளிப்படுவதற்கு முன்பு அவர் பேசிய வேளை நினைவுபடுத்திக் கொள்வது மிக முக்கியம். மறைந்தும் ஒளிந்தும் டெல்லியினால் தூண்டிவிடப்பட்டும் தொடங்கப்பட்ட அந்த துரோகத்தின் முழு உருவம் 1972 செப்டம்பர் மாத இறுதியில் வெளிப்படுவதற்கு முன்பு அந்த இடைக்காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் என்னை பற்றியும் கழக ஆட்சியை பற்றியும் ஆற்றிய பாராட்டுரைகளை இப்போது எடுத்து படித்தால் இவரா இப்படி செய்தார் என்ற வியப்பு ஏற்படும். கலைத்துறையில் கொண்டிருந்த அதே நட்புணர்வுடன் 1972 வரையில் நானும் அவரும் அரசியல் துறையிலும் இரண்டர கலந்திருந்தோம். அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாறுதல்களிலே கூட எத்தனையோ கருத்து மாறுபாடுகளுக்கு இடையே எங்களின் நட்புணர்வு ஆழமாகவே இருந்தது. 1972 அக்டோபர் 8 சென்னை லாய்ட்ஸ் காலனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக பொருளாளர் எம்ஜிஆர் கழகத்தை நேரடியாக தாக்கி பேசினார். கழகத்தின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலோ தனது கருத்துக்களை சொல்லாமல் பொதுக்கூட்டம் ஒன்றில் கழகத்தின் கட்டுப்பாட்டை மீறி பேச வேண்டிய திடீர் சூழ்நிலை எதுவும் ஏற்பட்டுவிடவில்லை. எந்த கட்சியிலும், ஏன் இப்போது எம்ஜிஆரை தலைவராக கொண்ட கட்சியிலே கூட, அவரது கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுகிறவர்கள் அல்லது பேசுகிறவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விலக்கிவிட்டோம் என பெட்டி செய்திகளை வெளியிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். சென்னை கூட்டத்தில் எம்ஜிஆர் என்ன பேசினார், எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விவரங்களை பிறகு பார்ப்போம். அவர் இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை கட்சிக்குள் ஆரம்பிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு வரையில் கூட என்னை பற்றியும் கழகத்தை பற்றியும் எப்படி புகழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்பட படப்பிடிப்பிற்காக எம்ஜிஆர் வெளிநாடு சென்றபோது நான் விமான நிலையம் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தது குறித்து பொம்மை என்ற பிரசித்தி பெற்ற கலைத்துறை இதழில் எம்ஜிஆர் எழுதியிருந்த கட்டுரையின் ஒரு பகுதி இதோ. அண்ணா அவர்கள் வந்திருந்து முன்பு மாலை அணிவித்த அதே விமான கூடத்தில் அண்ணாவை தேடினேன்.
அண்ணா இல்லை என்பது எனக்கு தெரியாதா? நன்கு தெரியும். ஆனாலும் உள்ளத்தில் இருந்த எண்ணம் அண்ணா வந்து என்னை வாழ்த்தி வழி அனுப்ப வேண்டுமே என்பது. நான் அந்த பேராசையோடு சுற்றிலும் பார்த்தேன். சுற்றி அலைந்த கண்களுக்கு முன் அதோ வருகிறார், அதோ அருகில் வந்து விட்டார். போலீஸ் அதிகாரிகள் அவரை என் அருகில் அழைத்து வர உதவினார்கள். ஆமாம், கலைஞர் கருணாநிதியின் உருவில் அண்ணா என்னை தேடி வந்தார். கலைஞர் வந்தார் அண்ணாவை போல். என்னை விட வயதில் மூத்தவர் இல்லாவிடனும் அண்ணாவுக்குரிய தகுதியை பெற்ற கலைஞர் மாலையை என் கழுத்தில் அணிவித்தார். நான் உணர்ச்சி வயப்பட்டிருந்த போதே அவர் தன்னை சமாளித்து கொண்டு அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார் வண்டியை நேராக விமானத்திற்கு அருகில் கொண்டு செல்லும்படி. நான் வேனில் ஏற்றப்பட்டேன். வண்டி நகர்ந்தது. கலைஞர் அண்ணாவிடம் ஏதேதோ பேச வேண்டும் என்று விரும்பினேன், இயலவில்லை. பெருத்த ஏமாற்றத்தோடும் வேதனையோடும் விமானம் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டேன். தூரத்தில் அண்ணன் திரு MGC மற்றும் பல பெரியவர்கள், அன்பர்கள், தோழர்கள் இருந்தனர். எல்லோரிடமும் சென்று என் வணக்கத்தை சொல்ல ஆசைப்பட்டேன், இயலவில்லை. விமானத்தின் உள்ளே சென்று அயர்ந்து உட்கார்ந்தேன். பெருத்த ஏமாற்றம். திடீரென்று வெளியே இருந்து போலீஸ் அதிகாரிகள் சிலர் விமானத்திற்குள் வந்தனர். கலைஞர் கருணாநிதியின் உருவில் அண்ணா மீண்டும் என்னை தேடி வந்தார். என்னை ஆரத்தழுவினார். எங்கள் இருவர் கண்களிலும் நீர் மல்கின. நான் புறப்படுவதை பற்றி அவரிடம் பேசியதுண்டு. ஆனால் குறிப்பிட்ட தேதியில் நான் புறப்பட இருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லவே இல்லை. முன்பு பேரறிஞரிடமும் இப்படித்தான் செய்தேன். அவரும் வந்தார், இப்போது இவரும் வந்தார். நான் சுமார் 7 வயது பையனாக இருக்கும்போது என் தாயிடமிருந்து முதன் முதலாக பிரிந்து நாடக கம்பெனியில் சேருவதற்காக புறப்பட்ட நாள் என்று வாயிற்படி வரை நாங்கள், நானும் என் சகோதரரும் வருவதும், உடனே ஓடி கூட்டத்தில் அழுதுபடி உட்கார்ந்திருந்த தாயை கட்டி அணைத்து அழுவதும், எங்களை பெரியவர்கள் ஆறுதல் கூறி அழைத்துச் செல்வதும், வாயிற்படியை தாண்டும் போது மீண்டும் ஓடி தாயை கட்டி கொண்டு ஓவன கதறி அழுவதுமாயிருந்த அந்த காட்சியினை இது இப்போது நினைவிருத்தியது. மனதில் இருந்த பெரும் பாரம் இறக்கி வைக்கப்பட்டது போன்ற உணர்வு. கடைசியில் என் அண்ணா நான் இருக்கும் இடத்திற்கே கலைஞரின் உருவில் தேடி வந்து ஆசி கூறிவிட்டார் என்ற பெரும் மாறுதல், ஒரு பெருமூச்சு. அது எத்தனை பேர் என்னை கவனிக்குமாறு செய்துவிட்டது. இப்படி எழுதிய MGR தான் தனது சங்கடங்களுக்காகவும் டெல்லியின் மிரட்டலுக்கு பணிந்தும் என்னையே அண்ணாவுக்கு விரோதி என்று பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளானார். இன்னும் அவரது பேச்சுக்கள் சிலவற்றை பார்ப்பது அவசியம். அவற்றை படித்தால்தான் அவர் 1972 அக்டோபரில் சென்னையில் கழக கட்டுப்பாட்டை மீறி பேசியது எவ்வளவு முரண்பாடு கொண்டது என்பதும், அவரை டெல்லியிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு என்பதும் தெளிவாகும். 1971 ஜூன் மாதம் அவருடைய பரங்கிவலை தொகுதியில் கருணாநிதிபுரம் என்று ஒரு பகுதிக்கு பெயரினை சூட்டி அதற்கான பெயர் பலகினை அவரே திறந்து வைத்தார். அந்த விழாவில் அவர் பேசியது மறக்கக்கூடிய பேச்சா? ஒரு நல்ல தோழரும் தொண்டரும் செயலாற்றனுடைய சிறந்த தலைவரும் குடிமகனுமான தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் பெயரை இந்த குடியிருப்பு பகுதிக்கு சூட்டி என்னை அழைத்து திறந்து வைக்க சொல்லியிருக்கிறீர்கள். இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுக்கும் எனக்கும் 20 ஆண்டுகளாக தொடர்புண்டு. அப்போது நான் கோவையிலே இருந்தேன். ஊருக்குள் பிளேக்கென்ற நோய் பரவிக்கொண்டிருந்த காரணத்தால் குடும்பத்தை ஊருக்கு அனுப்பிவிட்டு கலைஞர் என் வீட்டில் வந்து தங்கினார். என் வீடு என்றால் அப்போது 12 ரூபாய் வாடகை வீடுதான். 2 பேரும் ஒன்றாக இருந்தோம். ஆனால் அவர் சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தவராகவும் நான் காங்கிரஸ்காரனாகவும் இருந்தேன். அப்போதெல்லாம் அவரை என் பக்கம் இழுக்க முயற்சித்தேன். ஆனால் நிலைமை எப்படி ஆயிற்று? நான் அவர் பக்கம்தான் இருக்கப்பட்டேன். இன்று அவர் கழகத் தலைவராகவும் நான் கழகத்தின் பொருளாளராகவும் இருக்கும் நிலைமைக்கு அந்த ஈர்ப்பு நடைபெற்றுள்ளது. கலைஞர் அவர்கள் இன்று முதல்வராக இருக்கிறார் என்பதால் தான் அவருக்கு பெருமையும் புகழும் என்று யாராவது நினைத்தால் அது மாபெரும் தவறாகும். இந்த பதவிகளெல்லாம் அவரை தேடி வந்து அமைவதற்கு முன்பே பேருக்கும் புகழுக்கும் உரியவராக இருப்பவர் கலைஞர். கோவையில் இருந்தபோது பல்லாண்டுகளுக்கு முன்பு ராஜகுமாரி, அபிமன்யு என்ற படங்களுக்கெல்லாம் கலைஞர் உரையாடல்களை எழுதினார். அந்த படங்களில் அவருடைய பெயர் வெளியிடப்படவில்லை. இப்படி பிரபலப்படுத்தப்படவில்லையே என்பதற்காக அவர் தம்முடைய உழைப்பை திறமையை காட்டாமல் இருந்ததில்லை. சலியாது உழைத்தார். தம் பெயர் வரவில்லை என்றாலும் தன் கருத்து வந்திருக்கிறது என்கிற திருப்தியில் உழைத்தார். அதுவும் கொள்கை பிடிப்புள்ள தம் கருத்துக்களை
படத்தில் அவர் நுழைக்க தவறியதே இல்லை. தனக்கென ஒரு கொள்கை, தனக்கென ஒரு தலைவன் என்று வகுத்து கொண்டு பற்றோடும் பிடிப்போடும் அயராது உழைத்து வந்தவர் கலைஞர். கொள்கை பிடிப்பு காரணமாக சமயம் வரும்போது அண்ணாவுடனும் சரி என்னுடனும் சரி கலைஞர் வாதிடுவதற்கு ஒருபோதும் தயங்கியதில்லை. அதேபோல கழகத்திற்கு ஒரு கேடு வருகிறது என்றால் தன் உயிரை கூட மதிக்காமல் புனைந்து பாடுபடுவதில் அவருக்கு இணையான செயலாற்றல் யாருக்கும் இருந்திருக்க முடியாது. ஒரு தடவை பாண்டிச்சேரியில் அவர் சுயமரியாதை இயக்கத்தில் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த போது அவரை தெருவில் தள்ளி அடித்து சாக்கடையில் வீசிவிட்டு போனார்கள். ரத்தம் சொட்ட சொட்ட எழுந்து போய் ஒரு வீட்டுக்குள் நுழைந்த போது அந்த வீட்டுக்குள் சீட்டாடி கொண்டிருந்தவர்கள் யார் தெரியுமா? அவரை அடிப்பதற்கு யார் ஆட்களை அனுப்பினார்களோ அவர்களே உள்ளே இருந்தார்கள். அங்கிருந்து தப்புவதற்கு அவர் எப்பாடுபட்டிருப்பார் என்பதை விளக்க வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் அடிபட்டு தொல்லைகள் மிக தாங்கியவர் கலைஞர். கள்ளக்குடி போராட்டத்தில் உயிரை வெள்ளமாக நினைக்காமல் தண்டவாளத்தில் முதலில் படுத்தவர் கலைஞர். இந்த தியாகம் மிகுந்த அனுபவங்களை எல்லாம் பெறும்போது அவர் இப்படி ஒரு நாள் தமிழகத்தின் முதல்வராக ஆகப் போகிறோம் என்று அப்படியெல்லாம் தொல்லைப்பட்டவர் அல்ல. தமிழ் காக்க வேண்டும், தமிழ் மானம் காக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் பல்லாண்டு காலம் ஓயாது உழைத்து செய்த தியாகத்தின் பலனாக இன்று அவரை தேடி பதவி கிடைத்திருக்கிறது. சிலருக்கு பதவி கிடைத்தால் நாடு குட்டிச்சுவராகி விடுகிறது. ஆனால் நமது கலைஞருக்கு பதவி கிடைத்தால் நாடு வாழ்கிறது. ஏழை எளியவரின் நம்பிக்கையெல்லாம் அவரது விடுகளை நோக்கி உயர்கின்றன. கலைஞர் பெற்றுள்ள நல்ல அனுபவம், திறமை, செயலாற்றல், அறிவுணர்வுகள் எல்லாம் இந்த தமிழ் மண் நலம்பெறும்படி பரிமளிக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிய இந்த இரண்டு பெரிய பொறுப்புகளையும் வகித்து வரும் கலைஞர் அவர்கள் எத்துறையில் திரும்பினாலும் அத்துறை சிறப்படைகிறது. எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார் அவர். கட்சியின் ஒவ்வொரு தொண்டனையும் தலைவனையும் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டு அவர் கழகத்தை சீராக நடத்தி செல்கிறார். தமிழகத்தின் முதல்வர் என்னும் முறையில் நல்ல நிர்வாக திறமையோடு கட்சி பாகுபாடு இல்லாமல் அரசாங்கத்தை நடத்தி செல்கிறார் கலைஞர். எல்லா தரப்பினருக்கும் தேவையான நன்மைகளை உரிய நேரத்தில் செய்து வரும் ஒரே முதல்வர் கலைஞர் அவர்கள்தான். எந்த கட்சியிலும் காண கிடைக்காத அருங்குணங்களை பெற்ற முதல்வர் கலைஞர் அவர்கள் அவரது அறிவாற்றலுக்கும் நல்ல பண்பாட்டுக்கும் அவருக்கு இப்போது உள்ள முதல்வர் பதவி மட்டும் போதாது, இன்னும் உயரிய பதவிகளெல்லாம் அவரை தேடி வரும் காலம் விரைவில் வந்தே தீரும். இத்தகைய உயரிய மனிதரின் பெயரால் கருணையும் நிதியும் கலந்திருக்கும் பண்பாளரின் பெயரால் இந்த பகுதி கருணாநிதிபுரம் என்று அமையப்பெற்றது பெரும் பெயராகும். குடிநீர் வாரியத்தின் ஆண்டு விழாவும் பல்லவபுரம் குடிநீர் திட்ட அடிக்கல் நாட்டு விழாவும் 1972 April 27 நடைபெற்றது. அந்த விழாவில் MGR பேசியதாவது, என்னை இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்க வேண்டுமென கட்டளையிட்டிருக்கிறார்கள். நான் வாழ்த்துகிறேன் என்றால் உங்கள் சார்பில் வாழ்த்துவதாகத்தான் இருக்கும். முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேச்சை கேட்கிறவர்களும் நாகரிகம் தெரிந்தவர்களும் அத்தனை பேரும் வாழ்த்துறை வழங்குவார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழியில் அவரது கொள்கைகளை நிறைவேற்றித் தரும் பாங்கையும் துணிவினையும் தமிழகம் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற உலக மக்கள் அத்தனை பேரும் பாராட்டி கொண்டிருக்கும் காலம் இது. டாக்டர் கலைஞர் அவர்கள் திமுக கழகத்தின் தலைவராக மட்டுமின்றி இந்த நாட்டின் முதல்வராகவும் தமிழகத்தின் தொண்டனாகவும் தோழனாகவும் நண்பனாகவும் ஆசானாகவும் அமைச்சராகவும் பணியாற்றி கொண்டிருப்பதை எண்ணி எண்ணி வேக்கின்றவர்களில் நானும் ஒருவன். கட்டுக்கோப்பு குறையாமல் அதே நேரத்தில் ஆடம்பரமின்றி செய்து நமது தலைவரை யாரும் குறை கூறாமல் இருக்கத்தக்க விதத்தில் நடத்த வேண்டும் என்று சொன்னேன். இது பற்றி முதலமைச்சரிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது அவரும் நான் கூட கந்தப்பன் அவர்களிடம் பல்லவபுரத்தில் நடக்கும் விழாவுக்கு சென்னையிலே ஏன் போஸ்டர் ஒட்ட வேண்டும் என்று கேட்டேன் என்றார். இப்படிப்பட்ட தலைவரைத்தான் சிலர் குறை கூறுகிறார்கள். அண்ணா அவர்கள் நம்மோடு இருந்து நம்மை சிந்திக்க வைத்தார், அதன் மூலம் கட்சியை வளர்த்தார். இன்று நமக்கெல்லாம் பதவியை தந்துவிட்டு மறைந்து விட்டார். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது என்னவோ, நினைத்தது என்னவோ, அவர் உயிரோடு இருந்தால் எதை எதை செய்வாரோ அவற்றையெல்லாம் கூட கலைஞர் அவர்கள் செய்து முடித்து கொண்டிருக்கிறார். அவரது உள்ளத்தில் இருக்கின்ற எழுச்சியை பற்றி அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்த போது நான் அறிந்தேன். கலைஞர் அவர்கள் உள்ளத்தில் கொண்டிருக்கிற எழுச்சி, தமிழர்களுக்கு தனது கடமையை செய்ய வேண்டும் என்கிற துடிதுடிப்பு அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் வாயிலாகவும் நான் அறிந்தேன்.
டாக்டர் கலைஞரின் திட்டம், அண்ணா அவர்களின் கொள்கை, ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும், அவர்கள் வாழ்வு முன்னேற திட்டம் தீட்டப்பட வேண்டும் என்பதுதான். டாக்டர் கலைஞரின் அமைச்சரவை செய்து வருகின்ற நல்ல பல காரியங்களை எண்ணி எண்ணி நாடு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நமது தலைவர் முதல்வர் டாக்டர் கலைஞர் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு ஆள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எத்தனையோ திட்டங்கள், தேர்தலுக்காக மாத்திரம் தொடங்கப்பட்ட கட்சி அல்ல இது. ஏன் தேர்தலுக்கு நிற்கிறோம் என்றால், தமிழகத்தை வளப்படுத்த, தமிழகத்தை மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது முதன்மையான மாநிலமாக ஆக்க முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் நாம் மக்களுக்காக உழைப்போம் என்ற அந்த உறுதியிலே இருந்தும் எந்த பின்னடைவும் நமக்கு ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் மக்களை சந்தித்து மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்கள் நிறைவேற்றித் தருகின்ற வழி வகை கூறு இவைகளையெல்லாம் எண்ணி பார்த்து பெரும் பயனை தமிழகத்துக்கு நாம் விளைத்து தந்திருக்கின்றோம்.